ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மினியன் மிது. நான் தான் உங்கள் மிதுடா. இங்கேருந்து தான் நான் டெய்லி சமைச்சிட்டு இருக்கேன். ராமநாதபுரத்தில் ஒரு குட்டி வில்லேஜ் முதுநாள், அதுதான் எங்கள் ஊர். வாங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சில் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ரசகுல்லா பண்ணி பார்க்கலாம். அது பண்ணுறது கூட ரொம்ப 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 ஈஸி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பாலை திரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வைக்கலாம். அதில் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை நம்ம இதில் எடுத்து போடலாம். சக்கரை நல்லா காய்ஞ்சி தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நார்மலாக பாலை சூடு பண்ணி லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கிட்டோன்னா இந்த மாதிரி பால் தேஞ்சிடும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சால் தான் சாஃப்டாக இருக்கும். டென் மினிட்ஸ் வரை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸ்லாம் பண்ணலாம். நான் குட்டி எடுத்து டைனி பால்ஸாக ரெடி அப்படியே ஒன்று ஒன்றா நிறையா பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரசகுல்லா பண்ணுறதுக்கு அந்த சிரப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்போது இதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா பாய் ஆகட்டும். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ செஞ்சதை விட பெருசாக இருக்கு. அப்போன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த சிரப்பும் ரசகுல்லா நல்லா மிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு டேஸ்ட் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ரசகுல்லா பாருங்க, சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு கூட செம்மையாக இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண ரசகுல்லா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.